அனைவருக்கும் வணக்கம். ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயர். அஸ்ட்ரோ டெம்பிள் ஸ்ரீவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். அஸ்ட்ரோ டெம்பிள் ஸ்ரீவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். ஆடி மாதம் என்பது 17/7/2019 முதல் 17/8/2019 வரை உள்ள காலகட்டம். இந்த மாதத்திய கிரக நிலைகள், கிரக மாறுதல்கள் அப்படின்னு பார்த்து உங்களுடைய ஜாதகத்தை கணிச்சதுல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன? ஃபர்ஸ்ட் உங்களோட ஆரோக்கியத்தை நீங்க பார்த்துக்கணும். படிப்படியாக குறைவ ஆரோக்கியன்றது வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தாங்க இருக்கு. ஆனாலும் வாத சம்பந்தப்பட்டது, கண் சம்பந்தப்பட்ட, எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்குங்க. மித்தபடி பெரிய அளவில் வேற எந்தவருக்கும் பெரிய பாதிப்புன்றது இல்லை, படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்க ராசிநாதன் சூரிய பகவான் வந்து உங்க ராசிக்கு 12 இடத்துல இருக்காரு. இதுவரைக்கும் இருந்த மனக்குழப்பங்கள், தெளிவில்லா ஒரு எந்த ஒரு முடிவையும் உங்களால் தெளிவாக எடுக்க முடியல அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் மாறி உங்களுக்கு பலவித திருப்பங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புன்றது இந்த மாதம் உங்களுக்கு உண்டுங்க. தீர்க்கமான முடிவு, சரியான முடிவு, நீங்கள் எடுத்தால் சரியாக தான் இருக்குன்ற மற்றவங்க நினைக்கிற அளவுக்கு உங்கள் முடிவு, உங்கள் செயல்கள், உங்கள் எண்ணங்கள் எல்லாமே சரியாக இருக்கக்கூடிய மாதம்தாங்க இந்த மாதம். ஆனாலும் இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம், இரண்டாம் வீடுன்னு சொல்லுவாங்க, அந்த வீட்டுக்கு உண்டான புத பகவான் வந்து மாச ஆரம்பத்துல உங்க ராசிக்கு 11 இடத்துல இருக்கிறதுனால பல வழிகளில் உங்களுக்கு பண வரவு அப்படின்றது இருக்குங்க. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில் பண்றவங்க, ஒரு பெரிய ஒரு கம்பெனில வந்து சிஇஓவா இருக்கிறவங்க, ஒரு மேனேஜரா இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, இல்ல தனக்கீழ ஒரு 10 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில யார் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாசம் ஒரு நல்ல மாசம் தாங்க தான் இருக்கு. பதவியில முன்னேற்றம், இடமாறுதல்கள் எல்லாமே உங்க ராசிக்கு உண்டுங்க. ஆனா அந்த தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்குண்டானவே 14 இடத்துல இருக்கும் போது நல்லா இருக்கு. ஆனா புதன் வந்து 18 தேதி உங்க ராசிக்கு 12 வீட்டுக்கு வந்துடுறாருங்க. ராசி உங்க ராசிநாதன் சூரியனோட புதன் இணையர்தும் செவ்வாய் இணையர்தும் நல்லது. இப்போ புதுசா ஒரு எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள் ஈடுபடலாங்க. இது வரைக்கும் நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், அந்த கோர்ஸ் படிச்சாதான் எனக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க இந்த மாசம் அந்த முயற்சிக்குண்டான முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா முடியக்கூடிய அமைப்புன்றது உண்டு. அதே மாதிரி ரெண்டுக்குண்டான 12 இடத்திற்கு வரும்போது சில விரயங்கள் ஏற்படும், பண விரைவு, சேமிப்புன்றது குறைய ஆரம்பிக்கும், அது சுப செலவுகள் அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு அமைப்புன்றது உண்டு. அதனால சேவிங்ஸ் குறையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரெண்டுன்றது தனஸ்தானம் மட்டும் இல்லைங்க, வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க பேச்சு எப்படி இருக்கு? ரெண்டுக்குண்டான 12 இடத்திற்கு வரும்போது உங்க பேச்சுல கடுமை தெரியும். வெட்டு 1, 2 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி உங்க பேச்சுல நியாயம்ன்றது இருக்கும். அந்த நியாயத்தை நீங்க எக்ஸ்போஸ் பண்றது எப்படி இருக்கும்னா கடுமையா இருக்கும். இன்னொருத்தர் மனசு புண்படுமா புண்படாதா அப்படின்றது இருக்காது, உங்களுக்கு அதை பத்தி நீங்க கேர் பண்ண மாட்டீங்க. அதனால பேச்சுல கடுமை தெரியும். இதை நீங்க குறைச்சிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல பல நன்மைகளை வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பா இருக்குங்க. அது மாதிரி 4 இடம் சுகஸ்தானத்துல வந்து குரு பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷமான பலனை தரக்கூடியதுங்க. கேந்திரம் அப்படின்னு சொல்லும் போது நல்ல பலன் தான். அதை வந்து விஷ்ணுஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தனகாரகன் குரு 4 இடத்துல இருக்கும்போது சொத்து சேர்க்கை அப்படின்றத நடைபெறுங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்கறது, ஆடை ஆபரணங்கள் வாங்கறது, கோல்டு வாங்கறது, நகையா வாங்கி போடாம தங்கம் பொன்னா வாங்கி போறது, இப்படி சில மனசுக்கு பிடித்த நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பா தாங்க இந்த மாசம் இருக்கு. திருமணம் அப்படின்னு பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு தாங்க இருக்கு. 7 அதிபதியும் சனி பகவான் தான், அவரே 6 இடத்திற்கு அதிபதியும் அவர் தான். சனி கேது சம்பந்தப்பட்டு வரும்போது இந்த மாசம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்பு. அது இல்லாமல் ராசிநாதன் சூரியன் வந்து 12 விரயஸ்தானத்துக்கு போகும்போதும் அயன சயன போகஸ்தான்ன்ற அமைப்பு கொஞ்சம் நிதானிச்சு தாங்க நடக்கும். அதனால இந்த மாசம் திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்றது நிதானிச்சு தான் நடக்கும். உங்க ராசி மக சிம்ம ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மகர் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள், பூரம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள், உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் உங்க ராசியில் இருக்குங்க. இப்ப மக நட்சத்திரம் அப்படின்னு பிறந்தவங்க பாத்தீங்க அப்படின்னா பிறக்கும் போது கேது தசை, இப்ப சுக்கிர தசை முடிவில் இருக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடந்துன்றவங்களுக்கும் சந்திர தசை நடந்ததுக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப சந்திரன் வந்து நல்ல சந்திர தசை நடவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தாங்க இருக்கு, திருமணம் நிச்சயக்கூடிய சூழ்நிலையும், அதே மாதிரி சூரியன் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஐயன சயன போகஸ்தானம். ஸோ இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத இறுதி பகுதியில் திருமணம் நிச்சயக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அவங்க எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு, இடமாறுதல், இல்லை ஒரு இன்க்ரிமெண்ட்டு, இதெல்லாமே வந்து இந்த மாத இறுதியில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உண்டுங்க. அதே மாதிரி பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்காருங்க, ராகுவோட சேர்ந்து. திருமணம் ஆனவர்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவியிடையே சில சில கருத்து வேறுபாடுகள் அப்படின்றது தோன்றக்கூடும். ஏன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா புதன் சுக்கரன் ராகு மூன்று பேர் இணைவு, சிம்ம ராசிக்கு குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துக்கு அதிபதி புதனோட சுக்கரன் ராகு இணைவுன்னு சொல்லும் போது கணவன் மனைவிக்குள்ளே சிறு சில பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இருநூத்தர் விட்டு கொடுத்து போகுதல் நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய மாணவர்கள், படிக்கும் மாணவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விளையாட்டு குணம் அதிகரிக்கும், அவங்க தூக்கம் வந்து கொஞ்சம் கெடுக்கக்கூடிய வாய்ப்புன்றது உண்டு. அதனால உடல் அசதி, உடல் சோர்வு அப்படின்றது ஏற்படக்கூடிய வாய்ப்புன்றது உண்டு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்து இப்போ ராகுதசை நடக்கக்கூடிய திருமண வயதில் இருக்கக்கூடிய மாணவ இளைஞர்களுக்கு திருமணம் நிச்சயக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது உண்டு. ராகு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்பும் அப்படின்றது இந்த மாதம் இறுதி பகுதியில் அமைக்கக்கூடிய வாய்ப்புன்றது உண்டு. மகர் நட்சத்திர பிறந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் வழிபாடும், பூரம் நட்சத்திர பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பைரவர் வழிபாடும், உத்திரம் நட்சத்திர பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடும் நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான வழிபாடு. பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வழிபாடு ரொம்ப விசேஷ பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடாக அமையுங்க. நன்றி, வணக்கம்.